இந்த வெளிநாடு விஷயத்தை வெற்றிகரமாக போவதற்கு ரெண்டு விஷயம் பிரிக்கணும். முதல்ல என்ன சொல்றேன்னா, வெளிநாடு போயிட்டு அங்க ஒரு வேலை செய்யணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெற்றி அடையணும், வெளிநாட்டில் விசாக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் விசா வரணும். இது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயம். சொல்லி அடிக்கலாம், இதெல்லாம் அவ்வளோ வைப்ரேஷனாக கிளிக் ஆகும். வெளிநாடு என்று வந்த பிறகு வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, வேலை செய்யணும், வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் செய்யணும், வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும், அங்கே போகணும், அங்கே செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, விசாக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, வெளிநாடு உங்கள் கனவாக இருக்குன்னா, புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் வெண்ணெய் சாற்றியோ, துளசி மாலை சாற்றியோ, வெற்றிலை மாலை சாற்றியோ, புஷ்பம் சாற்றியோ, சரணாகதியாக அவர் திருவடியை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கடலை தாண்டியே தீருவீர்கள். நிறைய பேர் கிளிக் ஆனவங்க, சக்ஸஸ் ஆனவங்க நம்ம வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் நிறைய பேருக்கு பெற்றவர்களுக்கு பசங்களை வந்து வெளிநாட்டு ஆரம்பணும்னு கனவு இருக்கும். சில பேருக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுவீங்க, விசா பிரச்சனையாக இருக்கும். எல்லாம் கிளியர் ஆகி வீர ஆஞ்சநேயர் நிச்சயமாக உங்களை கடலை தாண்ட வைப்பார், அதில் துளி அளவும் சந்தேகமில்லை. சரணாகதி என்று அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். இந்த சரணாகதி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன். அதாவது சரணாகதி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மலை மேலே இருந்து நம்ம கீழே விழுந்தாலும் கீழே இறைவன் கையை விட்டு தூக்குவார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஒரு சில பேருக்கு பல வருடங்களாக கனவாக இருக்கும். சில பேருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, வீசா கிடைக்காது. சில பேருக்கு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும், பிஆர் வாங்கணும்னு நினைப்பீங்க, முடியாது. சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, பிஆர் கிடைக்கணும்னு நினைப்பீங்க, முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா. இப்போது இந்த வெளிநாடு விஷயத்தை வெற்றிகரமாக போவதற்கு ரெண்டு விஷயம் பிரிக்கணும். முதல்ல என்ன சொல்கிறேன்னா, வெளிநாடு போயிட்டு அங்கே ஒரு வேலை செய்யணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெற்றி அடையணும், வெளிநாட்டில் விசாக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் விசா வரணும். இது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயம். சொல்லி அடிக்கலாம், இதெல்லாம் அவ்வளோ வைப்ரேஷனாக கிளிக் ஆகும். ஸோ ஆஞ்சநேயரை வேழக்கிழமையிலே விரதம் இருந்து, ஆஞ்சநேயரை வேழக்கிழமையிலே விரதம் இருந்து வெற்றிலை மாலை சாற்றி இல்லைனா புஷ்பத்தால் மாலையை சாற்றி தொடர்ந்து வழிபட்டு வர 21 வாரங்கள் வேழக்கிழமை தோறும். ஏன் 21? ரெண்டுனா சந்திரன், ஒன்றுனா சூரியன், சூரியன் ப்ளஸ் சந்திரன் ரெண்டு, 21 மூணுனா குரு, குருனா வேழக்கிழமை, குருனா காற்று. இப்படி நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஜோதிடம் சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எப்படி ஒரு சில பரிகாரங்கள்லாம் எவ்வளோ தூரம் டெப்த்தாக நம்ம யோசித்து எப்படி எடுக்கிறோன்றத சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த 21 வாரம் வியாழக்கிழமையிலே ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், ஒன்று. பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம், ஒரு சில இடத்துல ஆஞ்சநேயர் ஹைட்டாக இருப்பார், ரெண்டு கையை இப்படி வச்சிருப்பார், பக்த ஆஞ்சநேயர்னு பேர் அவருக்கு. அங்கே போகக்கூடாது. வீர ஆஞ்சநேயர் சொல்லிட்டு பறந்துட்டு இருக்க மாதிரி இருப்பார். அதாவது வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லக்கூடிய சாலையிலே புதுப்பாக்கம் என சொல்லக்கூடிய இடத்தின் மலை மேலே பல வருடங்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்பாக தோன்றிய வீர ஆஞ்சநேயர் பறந்துட்டு இருப்பார். அவர்தான் கடலை தாண்டக்கூடிய வல்லமையையும் கிருபையையும் கிருபா கடாட்சத்தையும் தர வல்லவர். அதனால் அனைவரும் வீர ஆஞ்சநேயரை போய் பிடிக்கணும். கடலை தாண்டி போகணுங்க, கடலை தாண்டணுங்க, விசா வரணும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரணும். இவர்கள் எவரேனும் இருப்பின், எந்த ராசியாக, எந்த நட்சத்திரமாக, எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, இந்த பறக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் காலை பிடிச்சிக்கினா போதும். இதுதான் தாத்பரியம். நீங்களும் சேர்ந்து பறப்பீங்க. இது சும்மா
ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு விஷயத்தை நம்ம எந்த ஒரு யூடியூப்லேயும் எந்த ஒரு சேனலிலையும் பதிவிட மாட்டோம். பல பேருக்கு சொல்லி அதில் சக்ஸஸ் ஆன பிறகு அந்த ரிசல்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வீடியோவே கொடுப்போம். அப்போது வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லக்கூடிய சாலையிலே, புதுப்பாக்கம் எனக்கூடிய ஊரிலே, மலை மேலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை ஸ்பெஷல், அது இப்போ எல்லாருமே சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயருக்கு போவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சனிக்கிழமைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வெளிநாடு என்று வந்த பிறகு வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, வேலை செய்யணும், வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் செய்யணும், வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும், அங்கே போகணும், அங்கே செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, விசாக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, வெளிநாடு உங்கள் கனவாக இருக்குன்னா, புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் வெண்ணெய் சாற்றியோ, துளசி மாலை சாற்றியோ, வெற்றிலை மாலை சாற்றியோ, புஷ்பம் சாற்றியோ, சரணாகதியாக அவர் திருவடியை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கடலை தாண்டியே தீருவீர்கள். மிகப்பெரிய அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அனைவரும் பயன்படுத்த வேண்டும். சில பேர் பண்ணுற ஒரு சில விஷயங்களில் எங்களுக்கு மன கஷ்டம் என்னென்னா, சார் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு போகலாமா, சார் வீட்லேயே ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்யலாமா, சார் விக்கிரகம் வச்சு செய்யலாமா, இப்படிலாம் கேட்பீங்க. அப்படி இருந்தால் நம்மளே சொல்லிட போகிறோம். நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊர், அந்த ஊரில் எங்கே கோவில் இருக்குன்னா ஏன் இவ்வளோ தூரம் டெப்த்தாக உள்ளே போய் சொல்கிறேன்னா, ஒரு சில தருணங்களில், ஒரு சில நேரங்களில், ஒரு சில இடத்துல போனாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த இடத்தோடைய தன்மையும் அந்த இடத்தோடைய அமைப்பும் தான் நம்மளுக்கு ஒரு வெற்றியை, வெற்றி வாகையை சூடி கொடுக்கும். நீங்கள் ஆத்மார்த்தமாக 365 நாள் ஆஞ்சநேயர் வீட்டில் வழிபடுங்க, தவறே இல்லை. ஆனால் வெளிநாடு செல்ல வேண்டும், நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும், நீங்கள் காரிய சித்தி அடைய வேண்டும் என்றால் புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் கண்டிப்பாக 21 வாரங்கள் நீங்கள் வழிபட்டு வர, காலையில் தயவு செய்து முதல் தரிசனத்தில் போய் பாருங்கள், இல்லையா மாலை அந்தி சாயும் நேரத்தில் போய் பாருங்கள். இந்த இரண்டு வேளையும், அந்த சூரியன் உதயம் ஆகக்கூடிய நேரமும் மறையக்கூடிய நேரத்திலும் நீங்கள் தரிசிப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதாவது காலையில் 7 மணிக்கு மேலே சூரியன் உதயம் ஆகிறார், இல்லை மாலை 5 மணிக்கு மேலே சூரியன் மறைகிறார். இந்த தருணங்களில் காலையில் முதல் தரிசனம், இல்லைன்னா ஈவினிங்கில் சூரியன் அஸ்தமானமாக கூடிய நேரத்தில் நீங்கள் போய் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி வாகையை சூடுவீர்கள். இதற்கு நிறைய பேர் கிளிக் ஆனவங்க, சக்ஸஸ் ஆனவங்க நம்ம வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களும் நிறைய பேருக்கு பெற்றவர்களுக்கு பசங்களை வந்து வெளிநாட்டு ஆரம்பணும்னு கனவு இருக்கும். சில பேருக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுவீங்க, விசா பிரச்சனையாக இருக்கும், எல்லாம் கிளியர் ஆகி வீர ஆஞ்சநேயர் நிச்சயமாக உங்களை கடலை தாண்ட வைப்பார். அதில் துளி அளவும் சந்தேகமில்லை. சரணாகதி என்று அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், இந்த சரணாகதி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன். அதாவது சரணாகதி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மலை மேலே இருந்து அந்த கீழே விழுந்தாலும் கீழே இறைவன் கையை விட்டு தூக்குவார். அந்த சரணாகதி அடையக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொண்டு ஆஞ்சநேயர் உங்களை வெளிநாடு நிச்சயமாக அனுப்பிச்சு வச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை, முழு மனதோடு நீங்கள் சென்று அவரை பாருங்கள், உங்கள் காரியம் சக்ஸஸ். அதனால் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், அனைவரும் ஜெயிக்க வேண்டும். வாழக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையில், குறுகிய கால இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே ஒரு லட்சியம் கனவோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவரவர் லட்சியம் நிறைவேற வேண்டும், கனவுகள் ஈடேற வேண்டும். உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும், குலதெய்வத்துடைய அனுகிரகமும், வீர ஆஞ்சநேயர்கள் அனுகூலமும் கிடைக்கப்பட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.